ஸோ காய்ஸ் இனிமே பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு மொபைல் இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஆப் வச்சுட்டாங்க. என்ன ப்ரோ ஆப்புன்னு சொல்லி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் கண்டெக்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்து வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் ஆஃப் கண்டெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பேனுக்காக ஒரு நோட்டீஸ் மாரி கொடுத்துருக்காங்க காய்ஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பேனும் இருக்குது, 30 days பேனும் இருக்குது காய்ஸ். நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் பேன் இருக்குது. ஏகப்பட்ட விஷயம் கைஸ், டீம் அப் பண்ணால் பேனு, உங்கள் டீமேட்டை கில் பண்ணால் பேனு இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க கைஸ். அதே மாதிரி ஹேக்கிங்கு மாடிஃபிகேஷனு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட் பேன் போடுறாங்க கைஸ். ஸோ பர்மனெண்ட் பேனால் 10 years 50 years பேன் மாதிரி கைஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டு விட்ருவானுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணினா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வந்து தெரிஞ்சுவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போடுவாங்க. ஸோ கைஸ் வாங்க வீடியோ பார்க்க போகலாம். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டுக்கு மொபைல் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூல்ஸ் ஆஃப் கண்டெக்ட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இருக்கும் காய்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். அதில் வந்து முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா பேன் தான் காய்ஸ். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு நடக்கக்கூடியது, அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து முக்கியமாக பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் மாரி கொடுத்துருக்காங்க, பெரிய நோட்டீஸ் மாரி கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்கிறாங்க காய்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஸ் டெவலப் அட்வர்டைஸ் ட்ரேட் ஆர் டிஸ்ட்ரிபியூட் அன்ஆத்தரைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஹார்ட்வேர் டிவைஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஹேக்கிங் சம்மந்தமாக பண்ணுற எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டான பேன் வந்து கொடுக்குறாங்க காய்ஸ். இந்த எதுவாக இருந்தாலும் சரி காய்ஸ், மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் த யூஸ் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஆர் ஹார்ட்வேர் டிவைஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 3 days பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கொடுப்பாங்க காய்ஸ். இது வந்து திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண பண்ண தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட் பேனே கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன்ஸ் ஆஃப் கேம் சர்வர் அண்ட் கேம் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பப்ஜி மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபைல் செட்டப் பண்ணுவீங்க, 90 FPS ஃபைலு, அப்புறம் ஐபேட் வியூ அந்த மாதிரி வந்து பண்ணுவீங்க. அந்த ஃபைல் மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேன் கொடுக்குறாங்க காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் கேட்டது, ப்ரோ நான் வந்து ஐபேட் ஃபைல் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, எனக்கு வந்து பிஜிஎம்ஐக்கு வந்து ஐபேட் ஃபைல் வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ட ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர்கிட்ட சொல்லி அமிச்சிட்டேன் மாரி பேன் விடுது வேணாம் அதெல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி சொல்லி அமிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஜிஎம்ஐயில் வந்து பர்மனெண்ட் பேனாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா யாராவது பிஜிஎம்ஐயில் வந்து ஃபைல் மாடிஃபிகேஷன் யாராவது பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் வந்தால் பர்மனெண்ட் பேன் வந்துடும் இது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோட்டிங் பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிளிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தனியாக விட்டுருங்க. கிளிச்சலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளிச்சு பக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் போகிறது, அப்புறம் வீட்டுக்கு மேலே எகிரி குதிக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு அந்த தரைக்கு அடியில் போய் பத்துக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பக்ஸு கிளிச்சஸ்லாம் இருக்கும். அங்கெல்லாம் படுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எனிமி கண்ணுக்கே தெரிய மாட்டோம், ஆனால் நம்ம ஏதோ ஆக் யூஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா எனிமி வந்து போட்டு தள்ளுறோம். இந்த மாதிரி விஷயம் பண்ணிங்கன்னா எனிமி வந்து உங்களை ரிப்போர்ட் பண்ணனா கன்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு வந்து பர்மனண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமானது காய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமுக்குள்ளே பேர்ட் வேர்ட்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறது இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 30 days பேன் வந்து தராங்க காய்ஸ். இது வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணினே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட் வந்து பேன் கொடுத்துருவாங்க. இது வந்து நான் ஃபைனலாக சொல்கிற வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று கொடுத்துருக்காங்க காய்ஸ், நீங்கள் வந்து உங்கள் கேமுக்குள்ளே வந்து உங்கள் நேம் வந்து நிக் நேமை வந்து அசிங்கமான வார்த்தையில் அந்த மாதிரி ஏதாவது பேட் வேர்ட் யூஸ் பண்ண மாதிரி வந்து நேம் வச்சிருந்தாலோ, அதேமாதிரி கிளான் நேம் வந்து பேட் வேர்ட் யூஸ் பண்ணி ஏதாவது வச்சிருந்தாலோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 days வந்து பேன் தராங்க காய்ஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 90 days அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் நிக் நேமை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் கிளான் நேம் சேஞ்ச் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க, கேமுக்குள்ளே அசிங்கமாலாம் பேசாதீங்க, பேர்ட் வேர்ட்ஸில் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து யாராவது ரிப்போர்ட் பண்ணாலும் அவங்க 30 days பேன் வந்துடும். அதேமாதிரி கேமுக்குள்ளே வந்து நீங்கள் நிக் நேமோ அண்ட் கிளான் நேமோ பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிக்காதீங்க. ஸோ அதாவது பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சிக்காதீங்க. ஸோ இது பார்த்து யாராவது வந்து உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்து யாராவது வந்து ரிப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து 90 days பேன் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்க்க போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் கில்லிங். என்ன ப்ரோ டீம் கில்லிங்னு இருக்குது, என்ன ப்ரோ இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட்டை வந்து நீங்கள் வந்து கில் பண்ணீங்கன்னா உங்கள் டீமேட்டை வந்து ரிப்போர்ட் பண்ணார்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டாக வந்து பேன் வந்துடும். இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெரிட் மட்டும் குறைச்சி விட்ருவானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சோலோவில் போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், விளையாடி விளையாடி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமேட்டை நீங்கள் கில் பண்ணுறீங்க, அதாவது வெஞ்சன்ஸ் வந்து ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது கில் பண்ணிட்டீங்க, உங்கள் டீமேட்டை வந்து உங்களை ரிப்போர்ட் பண்ணிட்டாருன்னு வச்சிங்கன்னா அவ்வளோதான் காய்ஸ், பார்த்தாங்கன்னா போதும் உங்கள் அக்கௌண்ட்டு பேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஓகையா. உங்கள் டீமேட் கையாலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மலையான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்தமாதிரி வந்து யாரும் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீம் அப் தான் காய்ஸ். டீம் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க. டீம் அப்லாம் வந்து இதுமாதிரி யாரும் பண்ணாதீங்க, அந்த ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு கான்குரூப் புஷ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து டீம் அப்லாம் பண்ணாதீங்க. பண்ணி நீங்கள் வந்து எனிமியை கில் பண்ணினா எனிமி வந்து பார்த்துட்டு எனிமி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அது வந்து செக் அவுட் பண்ணுவாங்க. செக் அவுட் பண்ணி நீங்கள் மாட்டினீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து 10 years வந்து பேன் பண்ணி விட்ருவாங்க. ஸோ பர்மனண்ட் பேன் தான்.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் பிளே இன்டர்ஃபரன்ஸ். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 30 டேஸ் பேன் தான் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணுறவங்க பார்த்தா நீங்கள் எதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதோ இருந்தாலும் சரி, அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து கேம் பிளே பண்ணுறவங்க நீ பண்ணிங்கன்னா அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணார்னா அவங்க வந்து 30 டேஸ் பேன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணி பப்ளிஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன் வந்து தராங்க. ஸோ அது பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா அந்த நேம் அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் இருக்குது கைஸ். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு சொல்லும் போது. ஸோ இது ஒன்று இருக்குது கைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்யூசிங். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன போடுவான்னு பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தமிழாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். சேட்டை பார்த்தீங்கன்னா ஆளில் போட்டு எவனா இந்திக்கார வேணால் மாட்டினாலே போதும் அப்படியே பார்த்தீங்கன்னா பேர்ட் வேர்ட்ஸில் திட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. மாட்டினானாலே போதும் அதுமாரி பார்த்தீங்கன்னா திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சேட்டை ஆளில் போட்டு தேடுவானுங்க, இதுக்குனே பார்த்தீங்கன்னா விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிப்பானுங்க. எவனா ஒருத்த மாட்டினா போதுமே திட்டு விட்டுருவானுங்க. ஸோ இந்தமாதிரி திட்டம் போது பார்த்தீங்கன்னா இந்திக்காரை வந்து இந்தமாரி பார்த்துட்டு அப்யூசிங் ரிப்போர்ட் மட்டும் பண்ணி விட்டோம்னா போதும் உங்கள் அக்கௌண்ட்டை பர்மனெண்ட்டாக வந்து பேன் பண்ணுவாங்க. யார் திட்டிங்களோ அவங்க அக்கௌண்ட்டை வந்து பர்மனெண்டாக பேன் பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் அனதர் யூசர்ஸ் அக்கௌண்ட் ரிஸ்ட்ரிக்டட் த யூசேஜ் ஆஃப் அக்கௌண்ட் யூர் ப்ரொடெக்ட் த அக்கௌண்ட். ஸோ இது என்னென்னு பார்த்தா நிறைய பேர் வந்து இந்த விஷயம் நடந்திருக்கு கைஸ். நிறைய பேர் பார்த்தா அவங்க ஓன் அக்கௌண்ட் வந்து கேம் ப்ளே பண்ணியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணால் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஓகே ஆப்ஷன் வரும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா விளையாடுறவங்க வந்து அப்படியே லாகின் பேஜ் வந்து தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்து வந்து லாகினே பண்ண முடியாது. கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்களால லாகினே பண்ண முடியும். இது வந்து என்ன அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி வந்து பிரச்சனைலாம் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாருக்காக இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களை வந்து பர்மனெண்ட் பேன் வந்து கொடுத்துருவாங்க. யார் வந்து ஆக்கிங் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் நடந்திருக்கு. நான் வந்து இதுக்குனே பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜிஎம்ஐக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தர் வந்து என்னோட அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து உடனே வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணமே நான் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு. ஸோ ஓகே கைஸ், இது வந்து முடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்யூசிங் யூஸ் ஆஃப் ஏஎஃப்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸ்குவாட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த ஸ்குவாட்ல வந்து ஒரே ஒருத்தர் வந்து தனியாக போயிட்டார், மிச்ச மூணு பேரும் தனியாக இருக்காங்க. அந்த ஒருத்தர் தனியாக போனவர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சர்வே பண்ணி விளாடுறாரு, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீமேட்டோட சேர்ந்துக்கிறாரு. அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுறாங்க. இது வந்து செக் பண்ணனா பர்மனெண்ட் பேன் வந்து பண்ணுறாங்க. அதாவது உங்கள் ஸ்குவாடில் நீங்கள் தனியாக போய் சர்வே பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் லூட்ஸாக தேடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் லூட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு தனியாக இருந்துட்டு ஃபைனலாக வந்து ஒன்றா சேர்ந்து விளாடும் போது இந்தமாதிரி பார்த்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது மட்டும். ஸோ சாதாரணமாக விளாட்றது வந்து இந்தமாதிரிலாம் விளாட்றது வந்து இருக்கணும், ஃப்ரீனஸாக விளாட்ற மாதிரி இருக்கணும். எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்து இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிங் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் கூட ஷேர் பண்ணினா கேம் உள்ள விளாடும் போது பார்த்தீங்கன்னா சேட்டில் வந்து ஷேர் பண்ணினா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து யூடியூப் வச்சுலாம் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கைஸ். இந்தமாரி வந்து யாராவது பிஸ்னஸ் மாதிரி ஆப்ரேஷன் வேலை ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன் வந்து கொடுக்குறாங்க, ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேம் பிளே. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா அப்நார்மல் கேம் பிளே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பப்ஜியில் பண்ணவே முடியாத விஷயம் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து அப்நார்மல் கேம் பிளே. சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு லொக்கேஷன் இருக்கீங்க, அந்த லொக்கேஷன் வந்து வேறு எங்கேயோ இருக்க ஒரு எனிமியை பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே கில் பண்ணிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அப்நார்மல் கேம் பிளே. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன்லாம் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கிங்கில் தான் பார்த்தீங்கன்னா இது வரும். ஸோ இதுமாரி பார்த்தீங்கன்னா யாரும் பண்ணாதீங்க சொல்லிக்கிறேன். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன் ஆப்ரேட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாது. ஷேர் பண்ணினா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பேன் வந்து தராங்க. இது அது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 டேஸ் பேன் வந்து தராங்க. இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்தால் பர்மனெண்ட் பேன் கொடுத்துருவாங்க. இது இன்னொரு விஷயம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்நார்மல் பேமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பர்ச்சேசிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா நிறைய பேர் வந்து அவங்க ஓன் அக்கௌண்ட்டை கொடுத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்கிங்லாம் போட்டு பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் பண்ணிங்கன்னா பர்மனெண்ட் பேன் வந்து விழுந்துடும் கைஸ். இதை வந்து எல்லாரும் வந்து தெரிஞ்சுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்யூஸ் ஆஃப் ஓப்பன் மார்க்கெட் ஸ்டோர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கும் அவ்வளோ நடக்கிறது இல்லை. ஸோ இதனால் அதெல்லாம் தட்டி விட்டுலாம். நெக்ஸ்ட் ஃபைனலாக இருக்குது ட்ரேட் அண்ட் செல் அக்கௌண்ட்ஸ். இது நிறைய பேருக்கு வந்து நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டை வந்து மேக்ஸ் பண்ண அக்கௌண்ட்டை வந்து விற்கிறதோ வாங்குறதுமா இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் பண்ணாதீங்க. அதுவும் பிஜிஎம்ஐயில் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட் பேன் வந்து விழுந்துருது கைஸ். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கி நீங்கள் வந்து விளையாடாதீங்க. இதுக்கப்புறம் இந்தமாதிரிலாம் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக பேன் ஆகிடும். அதே போல் நீங்கள் யாராவது விற்றீங்கனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட் பேன் வந்துடும் கைஸ். இது வந்து யாரும் பண்ணாதீங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து நடக்க நம்புகிறேன், பர்மனெண்ட் பேன் வந்துடும் கைஸ். யாரும் பண்ணாதீங்க. யாரும் வந்து மற்றவங்க அக்கௌண்ட் வாங்காதீங்க, உங்கள் அக்கௌண்ட்டை விற்காதீங்க. விற்று அவங்க லாகின் பண்ணனா அவங்களுக்கு பேன் விழும், உங்களுக்கு பேன் விழும். அதேமாதிரி நீங்கள் யார்ட்டாவது வாங்கியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்டே பேன் வந்துடும் கைஸ். இது வந்து பண்ணாதீங்க. ஸோ அவ்வளோ கைஸ், இவ்வளோ பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லவே முடியாது, ஏகப்பட்ட விஷயம் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பப்ஜியில் நடந்துருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து யாரும் கண்டுக்கல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ரிக்டாக
காத்துறோம்டாங்க பிஜிஎம்ஐல உங்க அக்கவுண்ட்டை காசுலாம் செலவு பண்ணி மெயின்டைன்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணி நீங்களே வந்து உங்க அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுற மாதிரி வச்சுக்காதீங்க. யாரும் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஒரு அவேர்னஸாக வச்சுக்கோங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பார்த்து நன்றி காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பெல் ஐக்கானால் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ஐல ஏதாவது தெரியணும்னு நினச்சிங்கன்னா, அப்கமிங் அப்டேட்ஸ்லாம் தெரியணும், முன்கூட்டியே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது தமிழில் தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல போட்டுக்கோங்க. ஸோ காய்ஸ் இவ்வளோ சொன்னாச்சேன். இந்த வீடியோ மாதிரி பார்த்தா டெய்லி பார்த்தா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ் வீடியோ முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.